Understanding elementary shapes. Exercise 5.7, problem number 1. Say, true or false. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 different statements வந்து கொடுத்திருக்காங்க. அது சரியா தவறா அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுத்து எழுதணும். So, first A ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, each angle of a rectangle is a right angle. So, ஒரு rectangle அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து இருக்க ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளா, அதாவது 90 degree அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுல வந்து இன்டீரியர் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 90 degree வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து 2. பி, தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ரெக்டாங்கிளோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து என்னது, மெயின் ப்ராப்பர்ட்டி, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டுமே ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து 2 centimeter இங்கேயும் 2 centimeter தான் வந்திருக்கும். இங்கே வந்து 4 centimeter அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கேயும் 4 centimeter தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூ. சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் பெர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து டயகனல் வந்து ட்ரா பண்ணுறீங்க, சரிங்களா. ஸோ டயகனல்னா லைன் கலெக்டிங் ஆப்போசிட் எஜஸ் ஆஃப் ஸ்கொயர் தான் டயகனல். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறீங்க, இந்த ரெண்டு டயகனல் இங்கே மேக் அவுட் பண்ணுற ஆங்கிள் 90 degree, எஸ் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எஸ். ஸோ ட்ரூ. பி, ஆல் சைட்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஒரு ராம்பஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைடும் ஒரே லென்த்தில் தான் இருக்குமா, எஸ். இங்கே 3 centimeter, இங்கே இருக்க சைட் 3 centimeter, இங்கேயும் 3 centimeter, இங்கேயும் 3 centimeter. ஸோ எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. என்ன கொடுத்திருக்காங்க, ஆல் தி சைட்ஸ் ஆஃப் அ பாலோகிராம் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். அதாவது பாலோகிராம் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துருக்குமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பாலோகிராமில் உள்ள எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாலோகிராம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக வந்துருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவல் இன் லென்த்தில் வந்து இருக்காது, ஆப்போசிட் சைட் மட்டுமே ஈக்குவல் இன் லென்த்தில் வந்துருக்கும். இங்கே 2 centimeterனா இங்கே 2 centimeter இருக்கும், இங்கே 3 centimeterனா இங்கே 3 centimeter வந்திருக்கும். கட்டாயம் எல்லா சைடும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட். எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரப்பீசியம் ஆர் பேரலல். ஸோ ட்ரப்பீசியம் அதோட ஃபிகர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்திருக்குமா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட், அதாவது ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் தான் பேரலாக வந்திருக்கும். அதாவது இங்கே இருக்க சைட் இங்கே இருக்க சைடுக்கு பேரல். பட் ஆனால் இது ரெண்டும் பேரல் வந்து கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மீட் ஆகும், சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஆஃப் ட்ரெபீசியம் இஸ் பேரல். ஸோ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து எடுத்து எழுதிக்கோங்க.